தந்தி வந்திருக்கம்மா என்னது தந்தி அப்பருக்கு தந்தி வந்திருக்குதா இல்ல தந்தி அவசர தபால் இந்தியா கொடுங்க கை எடுத்து போடணுமே அப்ப வாங்க ஐயா ஐயா உங்களுக்கு அவசர கடிதாசி வந்திருக்குதா காடா கவுரா என்ன சொல்றாரு காடா கவரான்னு கேக்குறாரு தந்திங்க அவசர தபால் இதல கை எடுத்து போடுங்க ஆஹா பை பாஷா பென்சில் இருக்குங்க என்ன என்ன அது என்ன என்ன விலாவரி ஒரு வரியம் இல்ல கை எடுத்து போடணுமா கை தானே இந்தாங்க கொண்ட பா சுந்தரா போட் இந்த பா உனக்கு தான் படிக்க தெரியுமா இன்னும் அவசரமா கிளிக்கிறிய படி படி விவரமா ஒண்ணு விடாம எக்ஸாமினேஷன் ஓவர் கமிங் ஆன் லீவ் சென்ட் கார் டு ஸ்டேஷன் ஆஃப்டர்நூன் கண்ணன் யோ ஐயா படிக்க சொன்னா திட்ட சொன்னா திட்ட இல்லீங்களே ஆமா அப்படின்னு எழுதி இருக்காங்க சின்னேசமானா ஆமாங்க என்ன பட்டணத்துல பரிச்சை முறா லீவ் விட்டுட்டாங்களா புறக்கு வர்றாரா மத்தியான ரயிலுக்கு வண்டி அனுப்ப சொல்லி எழுதியிருக்காரு ரயில்ல வர்றாடாவா நம்ம தம்பி கொடுத்த கம்பியா இது ஆமாங்க நல்லா படிச்சுட்டானா படிச்சுட்டாரா எழுதிட்டானாமா எழுதிட்டாரா மத்தியானம் வர்றாரா ஆமாங்க நாமெல்லாம் ரயில் அடிக்கு போனோமா இன்ன என்ன சொல்றா கேளுயா இன்ன என்ன சொல்றான்னு கேளு தங்கச்சி மக தங்கம்மா அது கூட பட்டணம் போய் தான் படிக்கிறான் அது அவங்க அண்ணன் செங்கோனே பாடுபட்டு விவசாயம் பார்த்தே படிக்க வைக்கிறான் அப்படி இருக்கிறப்போ நம்ம எஜமா மாத்திரம் இந்த மாதிரி என்னங்க இன்னைக்கு வந்து அதுல உங்களுக்கு சந்தேகம் வந்து நீங்க அந்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு பேச்சு மூச்சு நின்னு சொந்த கொண்டு அத்து போய் எவ்வளவு நாளை ஆச்சு எவ்வளவு நாள் ஆச்சு ஆச்சு ஆச்சுங்க அதுல நீ தயா சீரியும் பாம்பு மாதிரி இந்த கிராமத்துல ரெண்டு குடும்பமும் சீரி கட்டி நிக்குது நீ அந்த குடும்பத்தை பத்தி பிரமாதமா பேச வந்துட்டீரா அந்த பய போது நிறுத்து இனிமே அந்த குடும்பத்தை பத்தி ஏன் முன்னால ஒரு பேச்சு நவட்டப்படா நவட்டலிங்க நவட்டுவியா நவட்டலே என்ன நினைக்கிறீர் என் முன்னால் நிக்கல பய டேய் அப்பா அரா புறா வேலை எல்லா பேரும் வாங்கடா ஆளுக்கு ஒரு மாலையை கையில எடுத்துக்கிட்டு உச்சி வேலைக்கு ரயில் அடிக்கு வந்து சேருங்க நீர் போய் நம்ம வண்டிக்கார போய் ராமுட்ட சொல்லி மயில காளை சோழ காளை கூண்டு வண்டி இதெல்லாம் ரவுடி பண்ண சொல்லும் ரவுடி ரெடி பண்ண சொல்றீங்களா ஓடுனீரா ஓடிட்டு கையெழுத்து அவசர கடிதாசி போடுங்க ஒரு கையெழுத்து தாராளமா போடலாம் என்னமாப்பா உன் வார்த்தையை நம்பித்தான் போடுற கடவுள் இருக்க சும்மா போடுங்க எங்க போன இந்த இடத்துல
உங்களுக்கு கையெழுத்து போடுறது தெரியுமா? என்னமோ போடுவேன். ஒண்ணுமே புரியலையே ஐயா, இதை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன். எக்ஸாமினேஷன் ஓவர், கம்மிங் ஆன் லீவ், சென்ட் கார் டு ஸ்டேஷன் வித் பிரதர் ஆஃப்டர்நூன், தங்கம். தங்கமா? தங்கத்துக்கு என்ன ஐயா? அட கர்தாக்கில் உள்ளத்து விவரமா சொல்லுங்க. அம்மா, உங்க பொண்ணு பட்டணத்துல படிப்பை முடிச்சு லீவ்ல வருதான். அவங்க அண்ணனை வண்டியை பூட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்லி தந்து கொடுத்து. என் பொண்ணா? ஆமாம்மா. என் தங்கம்மா? ஆமாம். என் தங்கம் படிப்பு முடிச்சுட்டாரா? அப்பா, என் மனசெல்லாம் குளந்துட்டு. நான் வர்றேம்மா. நல்லதப்பா. பவணமல, என் பொண்ணு பட்டணத்துல நல்லபடியா படிப்பு முடிச்சுட்டு வரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. நாம சின்ன பொண்ணுதான் படிப்பெல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு வரணும்னு நான் தினத்தையும் சொல்லுவேனம்மா. பவணமல, வேலைக்காரனா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நீயே ஒரு புள்ள மாதிரி வளர்ந்துட்ட. உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. என் மவன் செங்கோடன் ராவா பகலா நாயா உழைச்சு தன் கூட பிறந்த தங்கச்சி பட்டணத்துல படிப்பு முடிச்சுட்டு அப்படி வரணும் இப்படி வரணும்னு ஆகாசத்தை எல்லாம் தாண்டி கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தான். அவன் மனசுபடியே அவ படிப்பு முடிச்சுட்டு வந்த சேது கேட்ட உடனே என் கவலை எல்லாம் நீங்கிச்சப்பா. என்ன இப்படி சொல்லி குதிக்கிற? அப்படி என்ன சந்தோஷம் வந்துருச்சு உனக்கு?
வராங்க நான் போய் அவளை டேக்குல போய் கூட்டிட்டு வரதுக்கு பாருங்க இந்த கிராமத்திலே சாட்சி படிச்சவ என்ன பொறந்து வந்தாங்க ஆமா ஆபள நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காத இந்த கிராமத்துல அதிகமா படிச்சவ தங்கச்சின்னு நினைக்கிறியே அது தப்பு வேற யாரு ஆமா பண்ணையார் மகன் மச்சோ தயவு செஞ்சு சொல்றேன் அந்த பண்ணையார பத்தி மாத்திரம் இன்னொரு தடவை என்ன கிட்ட பேசாதே ஆமா எம்பாடா கோவிச்சுக்காதப்பா பண்ணையார் மகனும் பட்டத்துல தான படிக்கிறேன் சின்ன பையில இப்படி மிரட்டி 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 விட்ட உங்க அம்மா உசுரோட இருந்தப்போ அவ உள்ள மூச்சு கூட அடுத்த வீட்டுக்கு கேட்காது அவ மவ நீ உன்னை கண்டா இந்த கிராமமே கிடுகிடுகிடுன்னு நடக்குது ஆமா
நியாயத்தை பேசினா அவ வாயாடி போங்கப்பா. எங்க மணி போறது? நாளைக்கு உனக்கு வர்ற புருஷனை நீ மிரட்ட போறியா இல்ல ஒண்ணு அவன் மிரட்ட போறானங்கறத பார்த்துட்டு நான் போறேன். என்னப்பா நீங்க? மாமா மாமோய் யார யாரு பேசாம ரப்பனி யார ஆம்பளைய வந்திருக்காங்க? என்னப்பா என்ன ஆம்பளையா என்ன? ஆம்பளைய ஒரு பொம்பளை யாருன்னு கேட்க கூடாதா? என்ன தலையா போயிடும். டேய் பவளமலை என்ற மாமனை கூட்டா பொம்பளை சத்தம் கேக்குது. ஆமா தம்பி இதுக்கு முதல்ல ஐயோ இந்த சத்தத்தை கேட்ட மாதிரி இருக்கு. இவன் ஆறா இவன். அட எல்லா பொம்பளை சத்தமும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கும். தம்பி நான் போயிட்டு வர்றேன். நீ மாட்டுக்கு தவிட வை கோழிக்கு தீனியை போடு ஆட்டெல்லாம் பிடிச்சிட்டு நான் வர்றேன். சரிப்பா மாமோய் பவளமலை நீ கூப்பிடுற மாமோ இவன் ஆறா கேனா நீயும் மாமாங்கிற ஐயான்னு தூக்குற ஐயோ வாப்பு பக்கத்து கிராமத்தை இருந்துகிட்டு இந்த பக்கமே வர மாட்டேங்கிறீங்க. குஞ்சு காப்பணும் இருக்கு இப்படி குஞ்சு காப்பணும் இருக்கன் அத்தி பூத்த மாதிரி வந்திருக்கீங்க. ஆமாங்க அம்மா சாப்பிட்டேமா இருக்காங்க ஆப்பு இருக்காங்க. ஏதாவது கிராமத்துக்கு சாப்பிடுங்க ஆப்பு வேண்டாம் நம்மகிட்ட ஒரு அவசர சோழியா வந்தனு. என்ன தம்பி என்ற கூட பிறந்தோ பட்டணத்துல படிச்சு போட்டு ரயில்ல வருதுங்க. அது டேஷனுக்கு போய் கூட்டிட்டு வரதுக்கு நம்மகிட்ட வில்லு வண்டி இரவல் வாங்கிட்டு போலான்னு வந்தனு. உனக்கு இல்லாத வண்டி ஆப்பிள் எடுத்துக்கிட்டு போ வரணுங்க. நம்ம வீட்டு காளைய பூட்டிக்கிட்டு போறதே இல்லைங்க என்ற காளை இருக்குதுங்க வண்டி போதுங்க வரணுங்க. வாப்பிள் அட இவன் ஆறாய் அட மாமன்கிட்ட சொல்லி போட்டு வரணு. கூட பிறந்தவன காப்பாத்துறதுக்கு செங்கோடனை போல ஒரு பையன் இந்த கிராமத்துல பிறக்க முடியாது. வேணுங்க அப்பனே காளை மாட்ட வேண்டான்னு சொல்லி போட்டீங்க. இந்த கணத்தை சுமந்து யாரு இழுக்கிறது? இவன் ஆறா மடையா என்ற வீட்டு சோத்தை குச்சிக்கிட்டு மாடு மாதிரி தின்னு போட்டு இழுக்கிறதுக்கு என்னடா இழா பாரம் தாங்குது. பாரம் தாங்குதா சாப்பாட்டுறாமா இழா. என்னப்பா யார் வந்தது என்ன சமாச்சாரம்? அட என்ன மணி பெரிய வாயாடி பொண்ணா இருக்கிய. என்னப்பா நீங்களே எப்படி சொல்றீங்க? சும்மா விளையாடுக்கலாம் மணி. ஆமா யார் வந்தது? பக்கத்துக்கலாமா செங்கோட எதுக்கு வந்தாங்க? நம்ம வில்லு வண்டி இரவல் வேணும்னு கேட்டான். கொடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு போகணும் சொல்லி விட்டேன். ஐயோ என்னப்பா நீங்க வண்டியில உட்கார தெரியாதவங்களுக்கு எல்லாம் வண்டி கொண்டு போய் இரவல் குடுக்குறீங்க? அட என்ன மணினு எல்லாரும் இப்படி எடுத்து எடுத்து பேசிக்கிட்டு. அவன் இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த பொருளும் வேணும்னு கேட்டதில்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அது நம்ம சொந்தக்கார பையன். ஆமா சொந்தக்கார எல்லாம் நல்லா இருந்தாதான். நீங்க வாங்கப்பா கண்டு குடிச்சீங்க. ஐயோ பொண்ணு செங்கோடம்பேசாம என்றா பண்ணையார் வீட்டு பசங்க எல்லாம் நின்னுகிட்டு இருக்காங்க. ரயில் வண்டியை வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க தம்பி. விஷயம் புரிஞ்சு போச்சுடோ. என்ன அந்த பண்ணையார் மாவன் இருக்கான்ல அவனும் பட்டணத்துல படிச்சு போட்டு வரான் போல இருக்கு. என்னங்க என்னங்க பேசிட்டுங்களா? பேசி தொலைங்க. என்ன சமாச்சாரம்? ஒருவேளை செங்கோடன் தங்கச்சியும் பட்டணத்துல இருந்து வருதோ என்னமோ. அதுக்கு மேல பேச்ச நவுட்டா நவுட்டலே. மணி அடிச்சு போட்டாலும் சத்தம் போடாது புடிச்சுட்டு போடுவாங்க.
கிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்கணும். என்னண்ணா? ஆமா ரயில்ல. சரி அப்புறம் கேட்கறேன். யார் அண்ணா? கிராமத்தை எல்லாம் பார்த்து ரொம்ப நாடாச்சு, நடந்து பேசிக்கிட்டே போலாம். சரி சரி டேய் ஓட்ரா வண்டிய. சரிங்க. டேய் நில்லு. அட படிச்ச பயலே, நான் தேசனுக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன், இப்ப என்னப்பா குடி முடிக்க போச்சு? குடி முடிக்க போச்சு நான் கேக்குறேன். வாட் இஸ் ராங் வித் யூ டாடி? யோ என்னையா தாடி கிடின்னு பேசுறான்? உங்களுக்கு என்ன கோளாறு அப்பா அப்படின்னு இங்கிலீஷ்ல கேக்குறேன். கோளாறுன்னு இங்கிலீஷ்ல கேக்குறானா? இங்க பேச சந்தர்ப்பம் இல்ல, வீட்டுல போய் பேசிக்கலாம். நீ இங்கிலீஷ்ல சொல்லு. திஸ் இஸ் நாட் தி ப்ராப்பர் டைம் டு டாக் திஸ் மேட்டர் அப்படின்னு தமிழ்ல சொல்றாரு. அங்க என்னடா பார்வை? அதோ பார் அந்த கிழக்கூடி காடு வரைக்கும் வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன். பவளப்பல நீ போட, நான் வர்றேன். அம்மணி உன்கிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்கணும். ஆமா, நான் டேசனுக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன், இப்ப என்ற மனசு எவ்வளவு கொதிச்சு போயிருக்கு தெரியுமா? என்ன விஷயம்னா, நீ அந்த பண்ணையார் மவனோட ஒரே பொட்டியில வரலாமா? அவன் கூட பேசலாமா? அவனை பார்க்கலாமா? நீ என்னதான் அவன் நமக்கு மாம மோனா இருந்தாலும் நமக்கு விரோதி இல்ல, எனக்கு உள்ள மான மறுவாதியில உனக்கு பங்கு இல்ல. விவரம் தெரியாம கோவிச்சுக்காதீங்க. உங்க தங்கச்சி அப்படி எல்லாம் நடக்கவே மாட்டான். நடந்து தங்கதியை கேளுங்க. மெட்ராஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ரயில்ல ஒரு இடம் நிர்ணயிக்க சொல்லியிருந்தேன். அதே போட்டியில பண்ணையார் மகனும் இருந்தாரு. வண்டி புறப்படுற நேரம் நான் என்னன்னா செய்யறது, நானும் அதுலயே வந்துட்டேன். ஆனா அண்ணையார் மகன்கிட்ட நான் பேசவே இல்ல, அவர் முகத்தை நான் பார்க்கவே இல்ல. உங்க எண்ணத்துக்கு மாறா நான் நடக்கவே இல்லண்ணா. உங்க தங்கச்சி நான் போய் சொல்லுவேன்னா உங்களுக்கு விரோதினா எனக்கும் விரோதி தானண்ணா? அதுதான பார்த்தேன், செங்கோட தங்கச்சியா கொக்காத. கோபத்துல உங்க கண்ணு செவந்து போயிடுச்சு, அதனால இந்த கண்ணாடியை போட்டுங்க, குளிர்ச்சியா இருக்கும். அதையோ சுடும் சுடும் எனக்கு. இல்லண்ணா குளிர்ச்சியா இருக்கும், போட்டுங்க. என்ன முட்டாய்? ஆரஞ்சு முட்டாயா? என்ன உள்ள காகிதத்தை சுத்திருக்கான்? சமைச்சிட்டீங்கம்மா? என்னண்ணா கருப்புட்டி கருப்புட்டி முட்டாய் விட இன்னும் முட்டாய் வச்சிருக்கியா? நிறைய வச்சிருக்கேன், வீட்டுல போய் தர வாங்க. போய் படிச்சவரே சின்னைய சமா நல்லவரே. தீவிக்கிட்டே ஜெலுஜலுமே சிங்காரம் பண்ணிக்கிட்டே, ஜெலுஜலுமே சிங்காரம் பண்ணிக்கிட்டே, காலி சட்ட மேல சட்ட கச்சிதமா போடுகிட்டே. தீமைக்கு போய் படிச்சவரே சின்னைய சமா நல்லவரே. போய் படிச்சவரே சின்னைய சமா நல்லவரே. ஏழைக்கு துணையா இருப்பாரு, எல்லாம் நிறைய கொடுப்பாரு. ஏழைக்கு துணையா இருப்பாரு, எல்லாம் நிறைய கொடுப்பாரு. வாழையடி வாழையாக வந்த நம்ம பண்ணையாரு. சீமைக்கு போய் படிச்சவரே சின்னைய சமா நல்லவரே.
வந்துட்டியம்மா என்ற ஆசாத்தி. செந்தாழம் பூவை போலே சிங்கார சிட்டை போலே வந்தாயே கையை வீசி தங்கமே தங்கம் மகாலட்சுமி நீயே எங்க தங்கமே தங்கம் செந்தாழம் பூவை போலே சிங்கார சிட்டை போலே வந்தாயே கையை வீசி தங்கமே தங்கம் மனசுக்கு சங்கடப்படுறதையோ என்னால பார்க்க முடியாது. இல்லடா கண்ணு, நான் அழுவலடா சாமி, நான் அழுவல. ஐயா எங்கத்தானுங்க போனாரு? எங்கே போனாரும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும்பா, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அம்மா, அப்பா உயிரோட இருந்தா எப்படியாவது நம்ம வந்து பாக்கணுங்கிற ஆசை இருக்காது அம்மா? அதுதான்மா எனக்கு புரியல. ராவோட ராவா வீட்டை விட்டு போனவர் எங்கேயாவது இருக்கிறாரோ இல்ல உசுரா மாச்சுக்கிட்டாரோ? அம்மா, சின்ன பொண்ணு இன்னைக்குதான் பட்டணத்திலிருந்து வந்திருக்குது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இந்த நேரத்துல ஏமா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும். அம்மி பாத்தியா, ஐயன் ஊரை விட்டு போனதுக்கு அம்மா இப்படி அடிக்கடி புலம்புறதுக்கு காரணம் யாரு புரியுதா? அந்த பண்ணையார் தான். அத ஒன்றை மனசுல போட்டு வச்சுக்க மறந்து போடாது. நம்ம ஆம்பளை தைரியம் இல்லாம ஊரை விட்டு போனது அடுத்தவங்களை எதுக்குப்பா அனாவசியமா பேசணும்? சரி, இப்ப எதுக்கு அந்த பேச்சு? வாங்க சாப்பிட போலாம். பவளமல்ல, அந்த படுக்கை அவரு ரெண்டு அடப்பம் மாதிரி போட்டு
அவுத்து தொல. அவுக்கு தெரியில்ல. என்ன மணி பிளீட்ட போட்டு கட்டி வச்சு போட்ட எப்படி அவுக்கு அப்படி இல்லடா அட தூச்சி இருக்கா நான் தெரிச்சது இல்ல என்ன மணி அட ஆம்பளை போட்டுக்கிற கால்ச்சர் ஆகி எல்லாம் நீயும் வச்சிருக்க பட்டத்துல படிச்ச போகும்போது பொண்ணு ஆம்பளை உடுப்பு போட்டுக்கோ வா பவனமலை நீ பேசாம இரு அண்ணே நான் நான் ஒண்ணும் வரல எனக்கு இந்த கம்பார்ட்மெண்ட்ல தனியா ஒரு சீட் ரிசர்வ் பண்ணிட்டு தான் வந்தேன் என்ன சொல்ற தமிழ்லயும் சொல்லு வர்க்கறங்க அப்பா எனக்கு இந்த தனியா ஒரு இடத்தை நிர்ணயம் பண்ணிட்டு தான் வந்தேன் வண்டி புறப்படுற சமயம் அந்த பெண்ணுக்கு இடம் கிடைக்கல போல இருக்கு பாவம் வந்து நம்ம வண்டியிலே உட்கார்ந்துடுது வண்டி புறப்பட்டாச்சு என்ன பண்ண முடியும் கீழே புடிச்சு தள்ளிட முடியுமா வண்டி என்ன நம்ம பாட்ட விட்டு சொத்தா டேய் அதுக்கு மேல பேச்ச நவுட்டாது உன்னை என்னைய பத்தி பேசு உங்க பாட்டன பத்தி ஒரு பாயிண்ட் நீ பேச கூடாது என்னங்க சின்னையா தான் அந்த பொண்ணோட சேர்ந்து நான் வரலங்கறாரு அப்புறம் என்னத்துக்கு அந்த பேச்சு இழுக்கறீங்க எடுத்து தூர ஏறிங்க காடுவட்டி எரிஞ்சிட்டாயா சின்னையா வெந்நீர் ஆறி போகுது இந்தாங்க என்ன பிள்ளது மத்திய நேரத்துல வேப்ப குஞ்சை கொண்டு அதை கொடுத்துக்கிட்டு நான் டெய்லி 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணுவேன் பாபாய்க்கு தெரியும் இல்ல என்னையா சொல்றா தினமும் ரெண்டு தடவை பல்லு வளக்குவேங்கிறது பாவாய்க்கு தெரியுங்கிறார் மூளை இருக்கா எனக்கா உனக்கு தான் இல்லையே வந்து ஏனுங்க யோ இந்த பைய படுத்த முன்ன தானே ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பல்ல பல்லு என்னத்துக்கு யாகும் தெரியும் அச்சே பாவாய் அவரே ஐயா என்ன வேணும் என்ன எப்படி இருக்கற நல்லா இருக்கேன் ஐயா வெளியே ஆட்டம் பாட்டம் ஒரே கலையபரமா இருந்தது நீ போங்க ஐயா அடுவட்டி பாவாய் வேலைக்காரியா இருந்தாலும் நம்ம வீட்டுல புள்ள மாதிரி வளர்ந்துட்டான் இந்த பையனும் அவளை கண்டா கூட பிறந்த பிறப்பு மாதிரி வம்பு பேசிக்கிட்டே இருக்காயா ஆமாங்க ஆமாங்க ஆனா உண்மையா பாடுபடுறதுக்கு இன்னொருத்தி பிறக்கணும் இந்த மாதிரி உண்மையா பாடுபடுறவங்க கிடைக்கிறது ரொம்ப ரேரப்பா ஏறாவது கலப்பையாவது என்னடா பயல நீ பேசுறத ஒண்ணுமே புரிஞ்சுக்கிற முடியல சாரி ஃபாதர் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸோட மூவ் பண்ணும்போது சதா இங்கிலீஷ்லயே பேசுறதுனால அதே ஞாபகத்துல பேசிட்டேன் ஏன் என்ன இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க கசகசன்னு இல்ல கழட்டி போட்டு வெந்நீர்ல விழுந்து எந்திரி போ பாவாயே பெட்ல இருந்து படுக்கைய விரிச்சு ஒரு வேஷ்டியும் துண்டும் எடுத்துட்டு வா சரியா ஏண்டா பயல ஒரு பேச்சு பட்டணத்துல இந்நேரம் பள்ளிக்கூடத்துல இருப்பியா இல்ல படிச்சுக்கிட்டு இருப்பியா என்ன கேள்வியப்பா இது படிச்சவன் சொன்னியா பதில் சொல்லு பாப்போம் சொல்லுங்க படிச்சுட்டு இருந்தா என்ன பள்ளிக்கூடத்துல இருந்தா என்னப்பா படிச்சவன் ஜெயிச்சிட்டான் ஐயா கூத்தா இருக்குது சின்னையா படுக்கையில புடவையில அரைக்க மாதிரிலாம் இருக்குது உனக்கு வாங்கிட்டு வந்தானே என்னமோ இல்ல ஐயா என்ன பழச்சா இருக்குது பழச்சா என்னடா அது சின்னையா காலேஜ் நாடகத்துல பொம்மநாட்டி வேஷம் கட்டி இருப்பாரு ஐயோ ஐயோ எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்திய கலனாக்குறீங்களே என்னடா அது ஆளுக்கு மாறிய கையில குடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தீங்களே புத்திசாலிங்க ஆமா அவங்க செய்த வேலை இது என்ன வேலை செஞ்சாங்க என் பேட்ட அங்க விட்டுட்டு இருக்கு மேல சொல்லணுமா சொன்னா தானே புரியும் அந்த பொண்ணு மேட்ச இங்க கொண்டு வந்துட்டாங்க எந்த பொண்ணு பேசுனதா கோச்சுப்பீங்களே அதான் ரயில் லைன் கூட வரல பாவாயி பாவாயி ஐயா பரப்பலையா மேலாடுறீங்களா நீ வரையா இருக்கான்னு கேக்குறேன் ஒன்னேறி அங்க போச்சோ நெல்லு நின்னியா நின்னுட்டு பாவாயி இந்த படுக்கைய கொண்டு போய் தலைய சுத்தி அந்த பொண்ணு வீட்டுல போட்டுட்டு மரியாதையா பையன் படுக்கைய வாங்கிட்டு வந்துச்சு பசங்க அறிவு கட்ட பசங்க யார் படுக்க என்ன படுக்க எந்த படுக்கன்னு விலாவரி தெரிஞ்சுட்டு தூக்கிட்டு போவானா குருட்டு பயிரு இதே கேள்வி அவங்க உங்களை திருப்பி கேட்டா போதும் அதுக்கு மேல பேச்ச நவுட்டாத எப்படி நவுட்டாத என்ன நவுட்டு சரியாத்தானோ இந்த பண்ணையார் மகனுக்கு
தாம்படுக்கணும் பிரத்தியார் படுக்கணும் கொஞ்சம் கூட அடையாளம் தெரியாதியா போச்சு. படுக்கையாயுது பாராங்கல்லு மதுரை பத்து விட்டு அழுக்கு மூட்டை கணம்ல இருக்குது. கண்ணனை கெட்டா போச்சு. ரயில விட்டு இறங்கினதும் யார் விட்டு படுக்க இருந்தாலும் எடுத்துட்டு ஓட வேண்டியதானா? என்ன என் கைக்கு வரணும். வரலன்னா இந்த படுக்கை உன் கைக்கு வராது.
அதுதான் பார்த்தேன். இவ்வளவு தகுரியமா என்ற காட்டு ரோட்ல ஆட்டு மாட்டெல்லாம் யாரா ஓட்டிட்டு போறான்னு. அதெல்லாம் ஒன்று ஓரமா ஒதுக்குள்ள நான் வண்டியில போடுவோம். ஐயோ அதுக்கு இஷ்டப்படித்தான் போகா, நீங்க வண்டிய கொஞ்சம் நிறுத்தி ஓட்டுங்க. அட்டோ பேர் தகடா இருக்கு வர்றா. மறுபடியா சொல்றேன், மரியாதை குறைவா பேசாது. இந்த உள்ளே அந்த சர்க்கோசம் எல்லாம் என் கிட்ட பேசாத. ஐயோ அந்த பயஸ்கோப் எல்லாம் என் கிட்ட வச்சுக்காது. இந்த உள்ளே என்ன யாருன்னு தெரிஞ்சா இப்படி தூரம் நீ பேச மாட்டேன். நானும் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டியோ? அட உன்னை தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இல்ல உள்ள. நானும் உன்னை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கட்டத்தான் ஆட பர்ற கீரை திருப்பி வரட்டு. அதா திருட்டு பயம் விட்டு ஆடு, கீரை திருப்ப. பாரிலே ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா?
காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என்னாவியே கண்ணே உன் போலவே மண்ணிதிலே வேறு பெண்ணேதமா அழியாத அன்பிலே இணைந்தோமே ஒன்றாய் பண்போடு நாமே இன்பம் காணுவோம் நாளுமே பாரிலே ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா உண்மை காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா அக்கா உலகத்துல சொந்த பந்தம் இல்லாவிட்டாலும் கூட காதலர்களா மாறிய பிறகு சுதந்திரமா அவங்க நினைச்ச நேரம் எங்கேயும் நிம்மதியா சந்திச்சு பேசிக்கிறாங்க ஆனா கல்யாணம் செய்துக்க போற முறையில நாம ரெண்டு பேரும் பிறந்தும் கொஞ்ச நேரம் சந்திச்சு பேசிக்க கூட சந்தர்ப்பம் இல்லாம இருக்கும் காரணம் காரணம் வேற கேக்குறீங்களா உங்களுக்கு உங்க அப்பா தான் எதிரி உனக்கு உங்க அண்ணனே வைரி அத்தா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை சச்சரவு குறைஞ்சிருக்கும்னு தானே நம்ம பீச்சில பேசிக்கிட்டோம் ஆமா பேசிக்கிட்டோம் வாஸ்தவம் தான் ஆனா இங்க வந்து பார்த்ததுல விரோதம் தான் ரொம்ப ஸ்பீடா வளர்ந்துருக்கிற ஒழிய சமாதானம் ஒரு இஞ்சு கூட வளர்ந்ததா தெரியும் இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவு என்னத்தான் அதை நாம தான் நிர்ணயம் பண்ணணும் எப்படி அப்படி திடீர்னு முடிவு சொல்லக்கூடிய விஷயமா இது நல்லா யோசனை பண்ணி நிதானமா தான் பதில் சொல்லணும் ஆமா நீங்க நிதானமா முடிவு சொல்றதுக்குள்ள எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணமே செய்துடுவாங்க போல இருக்க கண்ணு கழகான புருஷன் ஆயிருந்தா நீ கல்யாணம் செய்துக்க வேண்டியதானே அதுவும் அப்படிங்களா அப்போ உங்களுக்கு ஒரு பொருத்தமான பொண்ணை பார்த்துட்டா அந்த நிமிஷமே தாலியை கட்டிட்டு தம்பதி சமயத்தரா அடுத்த நிமிஷமே உன் முன்னாடி வந்து நிப்போம் ஓஹோ காமெடி பேசுறீங்களா இல்ல நகைச்சுவேன் ஐயோ தங்கம் அத்தா அன்பா நாம பேச அரை நாழிகை கிடைக்கிறதே அபூர்வம் அதுலயும் எதுக்கு இந்த அர்த்தம் இல்லாத பேச்சு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க தங்கம் ஐ வில் சே மை ஒபினியன் டெஃபினிட்லி ஐ அம் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் தி சேம் ஃப்ரம் யூ டாடி போதும் சும்மா தமிழ்லயே பேசு தங்கம் என்னுடைய முடிவான அபிப்பிராயம் என்னன்னா ஒவ்வொருத்தரை போல லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடக்கூடாது பெத்து வளர்த்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது மனசு வெறுத்து தற்கொலைங்கிற கட்டத்துக்கு போயிடவும் கூடாது நாம வேற ஏதாவது புது முறைய கையாளணும் எப்படி என்னத்தாது சண்டை சச்சரவில் இருக்கிற நம்ம ரெண்டு குடும்பமும் சமாதானமாகி அவங்களே சம்மதிச்சு நமக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் இதுதான் என் திண்ணமான முடிவு அப்புறம் உன்னுடைய அபிப்பிராயம் எப்படியோ மனப்பூர்வமா உங்க அபிப்பிராயத்தை நானும் வரவேற்கிறேன் இதுதான் நல்ல முடிவு வெரி குட் தங்கம் வெரி என்னப்பா ஏன் மௌனமா இருக்கீங்க என்னத்தான் மிமிக்ரி பண்றீங்க ஐயா நீங்க தான் பழிச்சு காட்டுவீங்களா ஏன்ப்பா பேசாம இருக்கீங்க என்ன சொல்லுங்க தா பேசலாம் பேசலாம் வயசு பையன்கிட்ட நீ தான் வந்து வெக்கமெல்லாம் பேசினா ஏன் மௌனம் பதில் பேசுவானா அவன் ரோஷக்கார மௌன் பிள்ளை ரோஷக்கார மகன் நல்லாவா இருக்கு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் வேணுங்கிற புத்திமதியை சொல்லு
அதுதான் என் மனசுக்கு நல்லதா படுது. அப்பா உன் இஷ்டம். அம்மா கிட்ட சொல்லி என்ன செய்யணும்? அண்ணன் இப்படி அர்த்தம் இல்லாம கோபப்படுதுமா? உங்க அண்ணனுக்கு படிப்பு தான் இல்லையே தவிர புத்தி கெட்டவன் மாத்திரம் நினைச்சு போடாதா. அப்பா நீ ஆத்திரப்படாதேடா. தங்கம் என்ன விவரம், என்ன நடந்தது சொல்லம்மா. அவ எங்களுக்கு சொல்ல போறா? பரவாயில்ல சொல்லு சொல்லம்மா. அம்மா நம்ம வயலை எல்லாம் சுத்தி பார்க்க போயிருந்தேன். அதே சமயம் அந்த பண்ணையார் மகனும் அந்த பக்கம் வந்திருந்தாரு. என்ன பார்த்துட்டு என்ன தங்கம், நம்ம ரெண்டு குடும்பத்திலையும் விரோதம் வளர்ந்துகிட்டே போகுதே, நம்ம என்னைக்கு ஒத்துமையா இருப்போம்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கு முடிவு என்னால எப்படியாத்தான் சொல்ல முடியும். நம்ம ஐயன் ஊரை விட்டு போறதுக்கு காரணமா இருந்த அந்த பண்ணையார் மகனை போய் அத்தான்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல? உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடல, செங்கோடனுக்கு நீ தங்கச்சி இல்ல, அங்கம்மா வகுத்துல நீ பிறக்கல. செங்கோடா என்னடா வரமுறை கேட்டா நடந்துச்சு? என்னங்க நடக்கணும்? சரி சரி விவரம் பூரா கேக்குற வரை நீ கொஞ்சம் பேசாம இரு. பேசாம இருக்கு. அப்புறம் என்ன நடந்தது சொல்லு. இவ்வளவுதாமா நாங்க பேசினது? அதே சமயம் அந்த பக்கம் வந்த பண்ணையாரு என்ன பார்த்துட்டு, என் மகனை மயக்கிறையா கட்டிக்க பாக்குறையா, ஒரு காலம் நடக்காதேன்னு அர்த்தம் இல்லாம திட்டுனார். அப்பதான் அண்ணன் அங்க வந்தது. பண்ணையாரு என்ன திட்டாரேங்கிற ஆத்திரத்துல அண்ணனும் கண்ணா பின்னான்னு அவரை பேசிச்சு. நாலு பேர் பார்த்தா அசிங்கமா தானுமா இருக்கும் இல்லையா பின்ன? அதுக்காக அண்ணனை சமாதானப்படுத்தி நான் கூட்டிட்டு வந்துட்டேன். பண்ணையார சமாதானப்படுத்தி அவரு கூட்டிட்டு போயிட்டாரு. இவ்வளவுதாமா நடந்தது. மற்றபடி அண்ணன் நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் தப்பா நடக்கல, நடக்கவும் மாட்டேன். தவறா நினைச்சுக்கிட்டு அண்ணன் சும்மா என் மேல கோபப்படுதுமா? இவ்வளவுதானே அப்பா செங்கோட, நீ யாத்திரப்படும்படியா நம்ம பொண்ணு அப்படி ஒண்ணும் நடக்காது. அப்படியே அந்த பண்ணையார் மகன் வந்து பேசினதுலதான் என்ன தப்பு? அந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு என்ன கெடுதல் செய்தான்? என்னமா நீங்க இப்படி பேசுறீங்க? தங்கத்தை பத்த அம்மா தானே நீங்க, உங்களுக்கு மான ரோசம் இருக்குவா போகுது? விவரம் கேட்ட பயலே, பெத்த தாயை தான் பேச்சு பேசுறதுக்கு இந்த ஊர்ல உனக்கு யாரா புதுசா கத்து கொடுத்தா? அந்த பொண்ணுதான் நான் ஒண்ணும் தப்பா நடக்கல, இனிமே நடக்கவும் மாட்டேன்னு சொல்றேன். அப்புறம் பேசிக்கிட்ட போறாத என்ன அர்த்தம்? அண்ணா அண்ணா நீ கூப்பிடாதேம்மா. ஒரு தாய் மகனை கண்டிச்சதுக்காக அவர் கோவிச்சுக்கிட்டு போனான்னா அவன் எத்தனை நாளைக்கு நிப்பான்? போட்டும், அவன் புத்தியில அவன் நடந்துகிட்டு தவறன்னு படுற நிக்கு வரட்டும். என்னைக்குமே இப்படி பேசாத அண்ணனே, எனக்காக என்னென்னமோ பேசிட்டீங்களேம்மா. என் வார்த்தைக்கு எதிர் வார்த்தை பேசாதம்மா, என்ன இன்னைக்கு என்னென்னமோ பேசிட்டானேம்மா. இப்ப இப்படி பேசுறீங்களே, அண்ணன் வீட்டு விட்டு போய் வராமையே இருந்துட்டா அதை உங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமாம்மா? முடியாதம்மா, முடியவே முடியாது. பத்து மாசம் சுமந்து பெத்தம்மாக கஷ்டப்பட்டது எந்த தாயாலையும் பார்க்கவே முடியாதம்மா. அம்மா அம்மா கண்ணு தங்கம், உங்க அண்ணன் பிறந்ததுல இருந்து நான் கோபமா ஒரு பேச்சு கூட பேசினதில்லை. இன்னைக்கு அடிச்சே போட்டேம்மா, இன்னைக்கு அடிச்சே போட்டேன். ஐயா என்னங்க முகமெல்லாம் இழைச்ச மாதிரி தெரியுதுங்களே? என் முகமே அவ்வளவுதான் ஐயா, அவ்வளவுதான். இல்லைங்க ஏதோ விலாவது இருக்கு. காடுவட்டி என் மூளையே கலங்கி போயிருக்கையா? கலங்கி போயிருக்கு. ஐயோ காலையில நல்லா இருந்தீங்களே காடுவட்டி. அதுக்கு மேல ஒரு பேச்ச கூட நவுத்தாதே. நவுத்தது காடுவட்டி. ஐயா இந்த அநியாய அக்கிரமம் எங்கேயாவது நடக்குமா ஐயா? நடக்குமா? என்னங்க நீ நியாயத்து தானே, நியாயம் சொல்லு. நம்ம பய கண்ண இருக்கானே, அயோக்கிய பய. பொண்ணு தங்கம் இல்ல, அதோட சோழ கொள்ள இல்ல, அங்க கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கா ஐயா. அதை பார்த்த உடனே திரையிடமே கொதிச்சு போச்சு ஐயா, கொதிச்சு போச்சு. இதுக்கா ஐயா நான் பெத்தே வளர்த்தே அவனை பட்டணத்துல படிக்க வச்சேன். எனக்கு வந்த வாத்திரத்துல அந்த பயலை அப்படியே மிதிச்சு தூக்கி எழுந்து அவனு பாக்குறேன். ஐயோ சின்ன யஜமா எங்க பயப்படாதீங்க, பின்னாடி வந்தா எங்க நிக்கிறான்? பயப்படாதீங்க, சின்ன எஜமா வரல, அவரு கூட இப்படி நடக்கிறாரான்னு கேட்க ஆரம்பிச்சனுங்க. ஆமா ஐயா ஆமா, சண்டால போய் இப்படி நடக்கிறாங்க. காடுவட்டி பையன் பொண்ண பாக்கப்படாது, பேசப்படாது, மனசார கூட நினைக்கப்படாது. இதுக்கு ஒரு வழி சொல்லியா? வழி சொல்லியா? ஒரு வழி சொல்றேனுங்க. நீங்க செவனேன்னு இருங்க, எதையும் கண்டுக்கிறாதீங்க, நடக்கிறது நடந்தே தீரும். இதுதான் யோசனையா? விளையாடுறியா?
பார்த்துக்காதீங்க. அத்தை மகளையும் தாய்மாமன் மகனையும் பிரிக்க முடியுங்களா? ரத்த பாசம் விட்டு விடுங்களா? இதுக்கு நீங்க குறுக்க நிக்கலாமா? கேட்டுக்கிறேன் காடுவெட்டி, கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள முன்னாள் ஓடு. எப்பவோ நடந்த விரோதங்க, இந்த குழந்தை காலத்திலேயாவது சமாதானம் ஆகக்கூடாதா? என்ன இருக்கியா நீ? இருக்கேன். போல போலீங்க. ஐயா ஐயா ஏண்டா டேய், உலகம் இருக்கிற இருப்பு தெரியாம ஏண்டா இப்படி திமிர் பிடிச்சு போய் தெரியுறீங்க? ஏண்டா நான் சொல்றாப்ல கேளு. உன் பையனை கூப்பிடு, அந்த பொண்ணையும் கூப்பிடு, நிக்க வை, பதினாறும் பெத்து பெருவாழ் வாழ்வுன்னு வாழ்த்துடா. போட என திருந்தா ஐயா காதல இந்த சேதியை கொஞ்சம் போடுங்களேன். கொஞ்சம் கூட போட முடியாதுடா. போடா. என்னையாது முட்டா பையன், முடிஞ்சு போன விவகாரத்துக்கு பஞ்சாயத்து எதுக்கு? நீங்க தான் சொல்லுங்க. மாப்பிளையும் பொண்ணும் சம்மதப்பட்டு கல்யாணம் ஆன பிறகு எதுக்கு நாய் மாதிரி கத்துறது? யாரையா சொல்றேன்? வந்தவனைத்தான் சொல்றேன். நீங்க மனசை திடப்படுத்திக்கிட்டு ஒரு முடிவு கொடுங்க. முடிவா தான் சொல்றேன். அந்த அங்கம்மா மகன் செங்கோடன் தங்கச்சி தங்கம்மா கழுத்துல இந்த சங்கிலியப்ப மகன் தாலிய கட்டியே தீரணும். என்ன உள்ளதே? ஒண்ணு இல்லையா, நம்ம கண்ணுக்குட்டி காயத்தை அவுத்துக்கிச்சு. இருளங்கிட்ட கட்ட சொன்னா மாட்டேங்கிறான். கட்டியே தீரணும்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் வேலையை கேளு. என்னடா சொல்லுங்களே, ரங்கம்மாட எனக்கு இந்த மாசமே கல்யாணம் பண்ணி வைக்கணும். காலாடித்தனத்துல தலைதெறிச்ச பயராச்சரி உனக்கா ஏன் கொண்ட கொடுக்கணுங்கிற? இனி அந்த பேச்செல்லாம் என் காதல விடாது. நம்ம கிட்ட வெட்டு ஒண்ணுதான், துண்டு ஒண்ணுதான். ரங்கம்மாட இன்னும் ஒரு மாசத்தவணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அப்புறம் என்ன நடக்குமோ ஏதாகுமோ. யாருக்கடா இந்த பூச்சி காட்டுறேன்? உன்னை போல வளர்ந்த பயலை இந்த கிராமத்துல எத்தனை பேரை பார்த்துருப்பேன்? சராசரம் கட்ட பயலை. தங்கமே பித்தளையானாலும் கவுடே உமியானாலும் என்னன்னா பேச்ச பொல பொலன் கொட்ட சர்தம் போடணும். சத்தம் ஒருபாடு போடுற காது சப்பு பட்டார்னு தெரிச்சிடும் போல இருக்கு. என்ன நோய்? என்கிட்ட வம்புக்கு வர்ற, அது துன்பமா தான் முடியும். ஆனா எனக்கு புத்தி இருக்குன்னா ஒன்ன மாதிரி இல்லைன்னா போனா படிப்பயல. என்னடா நீ அவ்வளவு கட்ட பயல? அந்த சர்க்கோஸ் எல்லாம் என்கிட்ட பேசாத, மாட்டு போடுவோம் மாட்டு. அப்படின்னு அந்த பய இன்னும் கிராமத்தை தாண்டி ஓடி போயிருப்பான். ரொம்ப பயந்த பய, ஊரை ஏமாத்தி உடம்ப வளர்க்கிற பய. என்கிட்ட ஓங்கி பேசுறாங்க. ராஜா, இந்நேரம் நீ வராம இருந்திருந்தா அந்த பய என்ன நாய ஆட்டி படைச்சிருப்பான். வா அப்புறம் உட்கார். அந்த பயலை என் மருமகன் சொல்லிக்கவே வைக்கமா இருக்கு. என் பொண்ணுக்கு கூட அவரை கண்டா எட்டிக்க மாதிரி அந்த பய கலக்குறான். ஏன் அப்படி ஒரு மாதிரியா இருக்க? மனசு ஒண்ணு சரியில்லைங்க மாமா. என்ன அப்படி? ஒண்ணும் இல்லைங்க. என்ற பிறந்தவ மேல உள்ள கோபத்துல அம்மா கிட்ட ஒரு பேச்சு தப்பா பேசி போட்டனுங்க. இதுவரைக்கும் அம்மா என்ன சீன்னு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. இன்னைக்கு என்ன அடிச்சு போட்டாங்க. அம்மா கோபம் தீர்ற வரைக்கும் வீட்டிலே இருக்க வேணாம்னு வெளியேறி வந்துட்டேன். என்ன அப்படின்னு இதுக்கா வருத்தப்படுற? குடும்பம் இருந்தா பெரியவங்க ஏசுறது பேசுறது சகஜம். ஒன்றும் கவலைப்படாத ரெங்கம்மா. அம்மனி தாவத்து கொண்டா? வேண்டாம், உச்சி பொழுதாகி போச்சு, வீட்டுக்கு போறணும். இது அப்படின்னு அன்னைக்கு கூட இப்படிதான் சொல்லிட்டு புறப்பட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். வேண்டாம், பழையபடி என்றுகிட்ட அம்மா சந்தோஷமா பேசுற வரைக்கும் எனக்கு பசி எடுக்காது. செங்கோட தங்கமான பையன், ஒரு வகையில ஒன்று கட்டிக்கிற மச்ச முறையும் கூட. போங்கப்பா. என்ன பாடுபட்டு விவசாயம் பார்த்தேன்,
பிறந்தவள பட்டணத்துல படிக்க வச்ச மாசம். இப்ப இவங்க தங்கச்சி பட்டத்துல தான் இருக்குதான்னு கேளுங்கப்பா. இல்ல வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க மாமா. தங்கச்சி எத்தனாவது வரையிலும் படிச்சிருக்குதுன்னு கேளுங்கப்பா. ஐயோ அத படிப்பு பத்திர சமாச்சாரம் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி போடுங்க பாபா. என்ன மணி கதவு சொந்தத பேசிக்கிட்டு நல்லா இப்படி வந்து பேச. நம்ம சொந்தக்கார பையன். நம்ம சொந்தக்காரங்கன்னு தெரியாம தப்பா ஏதேதோ பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல போட வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. என்ன மணி சொன்ன? அதெல்லாம் நான் அப்பளையே மறந்துட்டேன்னு சொல்லுங்க மாமா. பட்டணத்துல படிச்ச தங்கச்சிய ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர சொல்லி சொல்லுங்கப்பா. அதுக்கென்னங்க ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வரணுங்க. என்ற கூட பிறந்தவளை எதுக்காக படிப்புல போட்டோம்னு இப்பதானுங்க தோணுது. பொம்பளைங்களுக்கு எதுக்குங்க மாமா படிப்பு? அதெல்லாம் அப்படி சொல்லிட்டீங்க. பெண்களுக்கு படிப்பு தானுங்களே தேவை. ஏன் மாமா உங்க பொண்ணு படிச்சிருக்குதுங்களா? உன் தங்கச்சி அளவு படிக்கிறேன்னா ஏதோ எழுத படிக்க தெரியும். சரி நான் வரணுங்க. பாப்பலு ஏனுங்க சாப்பிட்டு சாப்பிடாம போறீங்களே? இன்னொரு நாளைக்கு சாப்பிடறேன். வரணுங்க மாமா. போயிட்டு வாப்பலு. நான் வரணும். நல்ல புத்திசாலி பையன். அம்மணி நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வர்றேன். அதனால புது துண்டு அனுப்புறேங்க. சரி அப்ப நான் வரணுங்க. பாவளமான பூமியில நிக்கிறான்னா ஆகாசத்துல ஒரு காக்கா குருவி பறக்காது.
காக்கா குருவிக்கு கூட உன் முகத்தை பார்க்க கண்டராவியா இருக்கு போல இருக்கு. தாம்பர போல இருந்த என் தலைமையில அன்னைக்கு கல்ல தூக்கி போட்டியே தகுமா தகுமா. அடச்சி நாயமடு, நீ வேற பாடுறியா? ஏயா இப்ப எங்க வந்த நீ? ஒரு கடுதாசி கொண்டு வந்திருக்க. கடுதாசியா? யாருக்கு? உங்க பண்ணையார் மகனுக்கு. யார் எழுதுனது? எங்க சின்ன பொண்ணு தங்கம்மா. அடா கடவுளே, இது என்ன கூத்து? கூத்தா? எங்க நடக்குது? உன் தலைமையில. அட விஷயத்த கழியாண்ணா, எங்க சின்னையாவும் ஏன்ட்ட ஒரு கடுதாசி கொடுத்து உங்க தங்கம்மாட்ட கொடுக்க சொன்னாரு? தெரியாத்தனும் தபார் சண்டைக்கார விட்டு பிள்ளைங்களே ராசியா போகும்போது நமக்குள்ள எதுக்கு பிள்ளை விவகாரம்? தள்ளு. ஆமா, உன் ராசி என்ன? சிம்ம ராசி. அதான் இப்படி சேர்ற. வா ராசி என்ன? தண்ணி ராசி. ஐயா, அதான் இப்படி பயந்து சாவற. இந்தா எங்க சின்ன ஒருத்த கடுதாசி, இத வச்சுட்ட எடுத்துக்க. இங்க இங்க இன்ன முழிக்கிற அந்த கடுதாசி உன் கையால என் கைக்கு வரணும். வராட்டா? இந்த கடுதாசி உன் கைக்கு வராது. தங்கமாக பாவாயே மதிக்காம என்ற கூட பிறந்த மாதிரி நினைச்சனே, அதுக்கு என்ன நல்லா இருக்கியானா? நீ ஏதா அம்மா என்றா சொல்லியிருக்காங்க? அம்மா என்றா சொல்லியிருக்காங்க? போய் சொன்ன வாய்க்கு போஷணம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அம்மகிட்டே போய் நேரா விஷயத்தை சொல்லி போறதா, இல்ல தங்கச்சுக்கிட்டே தனிச்சு கேட்டு போறதா? ஐயோ என்ற மானமே போச்ச கடவுளே, நான் எப்படி தோல்ல துண்ட போட்டுக்கிட்டு ஊர்ல மனுஷனா வளர்த்துறது? படிக்கிட்டு பேர் ஒரு சமாச்சாரம் சொல்லலாம்னு வந்தேன். என்னங்க? எனக்கு சொல்றது எல்லாம் என்ற பிறந்த ஒரு சமாச்சாரம். என்ன விஷயம் ரங்கம்மா? ஒரு கடிதாச்சு கொடுக்கறேன், அதை படிச்சு என்றகிட்ட மட்டும் சொல்றீங்க. பிள்ளைங்களுக்கு இருக்குங்க மாமா படிப்பு, அப்படின்னு அப்பா கிட்ட கோமா சொல்லல? தப்புதான். இந்த கடிதாசி என்றகிட்ட படிச்சு சொல்லி போட்டு அதோட நீயும் விஷயத்தை மறந்துடு. உன் அப்பா கிட்ட இந்த கடுதாசியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி போடாது. உன்னை கையெடுத்து கும்பிடுற, எங்க குடும்பத்தோட மானம் மறுவாதி எல்லாம் இந்த கடுதாசியில தான் தொக்கி நிக்குது. அப்படி என்னங்க கடுதாசி? அது என்ற வாயால வேற சொல்ல சொல்றீங்க. சொன்னா தானுங்கள புரியும். ரங்கம்மா, என்ற பிறந்தவ இந்த பண்ணையார் மகனுக்கு ஒரு கடுதாசி எழுதியிருக்க, அந்த பையன் இவனுக்கு வதலுக்கு ஒரு கடுதாசி எழுதியிருக்க, அதான் இந்த கடுதாசி. இத கொஞ்சம் விளாவறி எனக்கு படிச்சு சொல்ல. பாத்தியா, படிச்ச பயன் பத்திரமா கடுதாசிய பையுக்குள்ள போட்டு அனுப்பிச்சிருக்க. அன்பே, ஆசையின் ஜோதியே என்ற இது என் உள்ளத்தை கவர்ந்த ஓவியம். எடுப்புள்ள என்ன பார்க்க கடுதாசி பார். முடிவாக சொல்லுகிறேன். நீ ஒண்ணுத்தி சொல்லுவான கடுதாசி அப்படிங்கிற? நான் சொல்லலைங்க, இதுல அப்படி எழுதிருக்கு. என்ன எழுதிருக்கு? நெஞ்சத்திலே நீ இடம் பெற்ற பிறகு ஒரு நாள் ஒரு வேளையாவது உன்னை பார்க்காவிட்டால் என் மனதிற்கு அமைதி இல்லை. இந்த பட்டணத்து படிப்பு என்னென்ன எழுத சொல்லுங்க பார்த்தோம்ல? நீ படி. உன்னை இனிமேல் தினமும் சந்திப்பதற்கு ஏன் சும்மா பார்க்கிறாய்? யாருள்ள கேட்கிறேன்? நான் கேட்கலீங்க, இந்த கடுதாசில எழுதினவங்க அப்படி கேட்கிறாங்க. கேப்பா கேப்பா,
இனி எப்படி கேக்குறான்னு நான் பாக்குறேன். நீ என்ன பார்க்காம மேல படி. படிக்கிறேன். இல்லற வாழ்க்கைக்கு என் தந்தை எனக்கு எதிரி, உன் தமையன் உனக்கு வைரி. இனி நமது முடிவை தீர்மானிக்க வேண்டும். வழக்கப்படி எட்டு மணிக்கு மேல் வரவும். இறுதியா எல்லா விஷயத்தையும் பேசி விடலாம். தவறாமல் இப்படிக்கு அருமை கண் வரமுறை கட்டுமைய வயசுக்கு பொண்ண விளக்கு வச்சோன்னு வீட்டை விட்டு வெளியே வர சொல்றதுக்கு என்ன துணி? அண்ணையார்மா வேண்டாம், என்ன வேணாலும் செய்யலான்னு நினைச்சா போல இருக்கு. என் பிறந்தவளை மயக்கி நடுத்தரவுல நிச்ச வைக்கிறதுக்கு நான் அவருக்கு என்ன தப்பு? அட திங்கிற சோத்துல மண்ணைய அள்ளி போட்டேன். ரங்கப்பா பாத்தியா, வேகாத வெயில்ல மாடா உழைச்சு என் பிறந்தவளை பட்டணத்துல படிக்க போட்டதுக்கு எனக்கு கை மேல பலம் கிடைச்சிடுச்சு. சரி இருக்கட்டும். படிச்ச வயல பார்த்து என்ற பிறந்தவள் அவன் நினைக்காம இருக்கிறதுக்கு எப்படி வழி செய்யணுமோ அப்படி செஞ்சு போட்டு வரேன். இப்ப எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியல, நாளைக்கு பொழுது விடிஞ்சோட என்ன நடந்துச்சுன்னு நீயே தெரிஞ்சுக்க. வேண்டாங்க, வாலிப பருவத்துல ஒருத்தர் மேல அன்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்காம இருந்தா மனசுக்கு நிம்மதியே இருக்காதுன்னு இப்பதானுங்க எனக்கு கூட புரியுது. அவங்க பேர்ல தப்பு இல்லைங்க, அவங்கள பிரிக்காதீங்க. வெங்கம்மா, அந்த சர்க்கோசெல்லாம் என்ற கிட்ட காட்டாத. என்ற எதிரி வயசுல பிறந்த பயனுக்கு என்ற பிறந்தவ மாலை போடுறதா? உங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் தகராறுன்னுதானே எங்க அப்பா சொன்னாரு. அப்பனுக்கு சண்டைக்காரனா பிள்ளைக்கு சிதைதக்காரனா? அதெல்லாம் மறந்துடுங்க. எதையும் மறக்க மாட்டேன், அந்த பயனை சும்மாவும் விட மாட்டேன். இருங்க, தப்பு உங்க தங்கச்சி மேலே இருக்கும்போது அவர் மேல மட்டும் ஏன் இவ்வளவு ஆத்திரம் பண்றீங்க? ரங்கம்மா கோபிக்காதீங்க, என்ன தடுக்காத. வீணா கெட்டவருங்கிற பேரை வாங்காதீங்க. தப்பாரு ரங்கம்மா, உன்னை பழையபடி கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இந்த கடுதாசி சமாசாரமா யாருகிட்டையும் ஒரு வரி பேசி போனாது, என் காரியத்திலையும் குறுக்க வராது. ரொம்ப கோபக்காரன். பாவாய் என்ன கடதாச்சு? அதுக்கு மேல பேச்ச நவுட்டாது. நீ பதுங்கி பதுங்கி பாவனா போட்டுட்டு வந்த கோளார பாத்திரத்தை நான் பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். என்ன விவரம்? என்னன்னு சொல்றது? எதையாவது சொல்லு. இல்ல கொலை நடக்கும் கொலை. என் மோரே பார்த்து பேச புள்ள. சின்னையா ஒரு கடதாசி கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு? தங்கத்துக்கு. எடு பாம்பட்டி, எங்க பாம்பட்டி? உள்ளே சொல்லு. சின்னையா தங்கம்மாவுக்கு ஒரு கடதாசி கொடுத்தாரு, அதுக்கு வயல் கடதாசி அந்த பொண்ணு கொடுத்துச்சு. அது கொண்டு அந்த கதவு சென்னல போட வந்தேன், நீங்க வந்துட்டீங்க அவ்வளவுதான். பாபாயி கணிச்சு குடிக்க விட்டு கண்ண வைக்கலாமா? பச்சை கொண்டா கடதாசி பாபுல. திருட்டு பயம் இல்ல, கிராட்ல எழுதுனா நாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். கவுர்ல எழுதிருக்கா? கவுர்ல. இந்த உள்ள நீதான் எழுத்த தொடங்கிய, ஒரு வரி விடாம படிச்சு சொல்லு. அத்தான் ஆறு உயிரே. என்னது? இன்பத்தின் இல்லையே. என்ன உள்ள விளையாட்டு வியாபாரமா இருக்கு? இந்த கடதாசில இருக்குங்க ஐயா, இருவரும் விரைவில் நிர்ணயிக்க வேலை இருக்கும் மண்டபத்திற்கு சந்திர நீல வானத்திலே தோன்றியதும் என்னை அவசியம் சந்திக்கும். இப்படிக்கு தங்கள் அன்புள்ள. என்ன உள்ள சொல்ற? எவ்வளவு பாவாயி, இந்த கடதாசி விஷயமா நம்ம பயகிட்ட ஒரு வரி சொன்ன என்ன நடக்கும் தெரியுமில்ல? கொலை நடக்கும் கொலை. அடுத்தாப்புல எங்க வந்து பார்க்க சொல்லியிருக்கிறா? அந்த கடைசி வரி இன்னொரு தடவை தொடு. அடி உள்ளன்ற தெப்பக்கரையோரத்துல போதும், அதுக்கு மேல பேச்ச நவுட்டா. நவுட்ல அம்மா அம்மா ஆத்திரத்துல அண்ணன் அடிச்சிட்டு காலையில இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே. என்னம்மா அம்மா, இன்னும் வந்துடுவாங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். அப்புறம் கடவுள் சித்தம் எப்படி என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா ஜோசியக்காரன் சொல்ற மாதிரி சொல்றேன், தம்பி இப்ப வந்துருவாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க அம்மா. தங்கம் என்னம்மா, உங்க அண்ணன் என்னத்துக்கு மாறா? நீ என்னைக்குமே நடக்காதம்மா.
இனிமே அந்த பண்ணையார் மகனே வந்து உங்ககிட்ட பேசினாலும் ஐயா தயவு செய்து என்கிட்ட பேசி வச்சுக்காதுங்கன்னு ஒரே வார்த்தையா சொல்லிடு. என்ன இனிமே நான் ஏமா வீட்டை விட்டு வெளியே போறேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு நமக்கு கஞ்சி ஊத்துறவன் உன் கண்ண, அவன் கொஞ்ச நேரம் கண் கலகினான் நம்ம காலத்துக்கு நல்லா இருக்கவே முடியாதம்மா. அம்மா मनस पटदा तेतवा अड़चिटा पड़कम आरमचा नम कु ஊராரெல்லாம் கேடு பண்ணுனாங்கற ஆட்ட உனக்கு வந்துருச்சு அப்பா. நெஸ்ரியா செஞ்சிட்டலுங்க, உங்களை அலட்சியப்படுத்திட்டு போவீங்க. உங்க கோபம் தீர்ந்தது அப்புறம் உங்க முகத்தை பார்க்கலாம்னு வெளியே போறதுக்கு இல்லவேல அப்படி செய்ய மாட்டேங்க. வலிச்சிடு தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க? வயசான காலத்துல நேரத்தோட படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க கூடாது கண்ணே? தூக்கம் வரலடா. இப்ப ஒண்ணு நேரம் சரியில்லை, சாவகாசமா சொல்றேன், போய் படு. அடடே, சுருட்டு தீந்து போச்சு போல் இருக்க, நான் போய் வாங்கிட்டு வரட்டுமாப்பா? சுருட்டா? வெளியில ஒரே இருட்டா இருக்கு, வேணாம் போ. பேட்டரி இருக்குப்பா? பேட்டரி லைட். பேட்டரியா? காந்த விளக்கெல்லாம் கையில வச்சிருக்க கூடாது. இங்கே இருக்கட்டும், போய் பாடு போ. போனியா? போயிட்டேன். சுருட்டு வாங்கிட்டு வரானா? சுருட்டு என்ன என்ன குருட்டு பயன் நினைச்சானா? நான் பெத்த பயபுள்ள என்கிட்டே நாடகம் ஆடுறாயா? சே 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 சே, அது என்ன ரூமா?
ஒரே டெஞ்சம் மாதிரி மனுஷன் படுப்பான் அதுல மனுஷன் ஏண்டா இத்தனை நாளா நீதான படுத்திருந்த அங்க காத்தே வரலப்பா ஏய் இங்க வாடை காத்து உன் உடம்பு கொத்துக்காது உள்ளவே படு அடாடா நான் எங்க படுத்தா உங்களுக்கு என்னப்பா ரொம்ப கோச்சுக்கிறியே கோச்சுக்க வர கண்ணே டேய் அப்பா சாமி உள்ள போய் படுறா இனிமே உள்ள அந்த கோடன்ல படுக்க என்னால முடியாதப்பா நான் போய் திண்ணையில படுக்க போறேன் டேய் இந்தடா உங்க அப்பன் சொல்றேன்டா உங்க அப்பன் சொல்றேன் மரியாதையா உள்ள போய் படு முடியாது நான் அப்ப எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எழுத்தாச்சு விவகாரமா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்பா அப்பா ஏப்பா கதவை சாத்துறீங்க ஊரே கெட்டு கிடக்குது திருட்டு பசங்க எல்லாம் ஜாஸ்தியா இருக்கானுங்க கதவை பூட்டி வைக்கிற உள்ளவே படு ஏன்பா வேடிக்கை செய்வீங்களா ஆமா நீ நான் விளையாட்டு பிள்ளைங்க கிச்சு கிச்சு தாம்பூலம் காட்டிக்கிறேன் போய் படுறானா அப்பா கதவை திறக்கிறீங்களா இல்லையா டேய் கண்ணை மூடிக்கிட்டு தூங்க போறியா இல்லையா அப்பா என்னடா பெரிய நியூசன்ஸா போச்சு அதுக்கு மேல பேச்ச நவுட்டாத படுத்தியா படுத்தியாடா படுத்துட்டேன் டேய் கருப்பா பாவாயே எங்க உள்ள பாவாயே படுத்துங்க படுத்துங்களா சரி நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருந்துகிட்டு இந்த பய இத விட்டு ஒரு அடி நான் ஓடப்படாது தவிச்ச வாய்க்கு தண்ணி ஊற கொடுக்க கூடாது புள்ள சாக்கிரத பண்ண காட்டு வரைக்கும் போயிட்டு வர தங்கம் படுத்து தூங்கம்மா காலையில படிச்சுக்கலாம் தூக்கம் வரலம்மா மனசுக்கு என்னமோ போல இருக்கு அடையாமா நீ ஒண்ணும் கண்ணை மூடிக்கிட்டு படுத்தா தன்னால தூக்கம் வரும்மா அவ்வளமல்ல உன்னை யார் கேட்டா நீ பேசாம இரு அம்மா அண்ணே சமயக்கட்டுல என்னமா சொல்லுச்சு அதுவா சொரக்கா கூட்டு செய்திருந்தனே அதுக்கு உப்பு பத்தலைன்னு சொல்லிட்டு இருந்தான் நீ படுத்து தூங்கு எனக்கு தூக்கம் வருது சரிம்மா பட்டுப்பூச்சி காட்டுக்குள்ளே வந்திருக்கும் அம்மா அதை பார்க்க போக துடிக்குது நம்ம வீட்டு பூச்சி அம்மா என்ன சத்தம் ஒண்ணுமில்லம்மா தூக்கத்துல வளர்றாங்க சாமி தூங்கு தங்கம் எங்க போற எங்கேயும் இல்லம்மா தண்ணி குடிக்க போறேன் தண்ணி குடிக்க வெளியே எங்கம்மா போற சமய கட்டு இங்க இல்ல இருக்கு தூக்க கலகத்துல பாத தடுமாறி போச்சுமா ஒழுங்கார பாத இருக்க ஓரம் ஐயம்மா போற போ போய் தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்கு பாரு தங்கம் உங்க அம்மாவுக்கு கோபம் வரும்படியா நடந்துக்காது அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும் எனக்கு தண்ணி கூட வேண்டாம் நான் தூங்குறேன் காரியம் பலிக்கவில்லை ராமாக்கா அம்மாக்கா கனவு பலிக்கவில்லை ராமாக்கா அம்மாக்கா அவ்வளவுல பேசாம பட்டு தூங்குறியா இல்லையா என்ன தைரியம் ஊட்ட தாண்டி ஊரை தாண்டி இந்த இடத்துல இந்நேரத்துல என்ற பிறந்தவளை வந்து பார்க்க சொல்றதுக்கு அந்த பண்ணையார் மோனுக்கு என்ன கொழுப்பு வரட்டும் அந்த பையன் மான மறுவாதியோட வாழ தெரியல ரோஷக்கார மாதிரி பேச வந்துடுறானுங்க பேச அதவங்கிட்ட ஏழு வண்டி தப்ப வச்சுக்கிட்டு என்னத்துக்குடாப்பா எதிரிய குத்தம் சொல்றீங்க வார்த்தை மறுவாதிய மீறி போகுது முதல்ல மறுவாதி குறைவான வார்த்தை அங்க இருந்து தான் வந்தது அரங்கட்ட பேச்சு வேணாம் அந்த பூச்சி காட்டுற வேலை இங்கேயும் வேண்டாம் அத்தோட அங்க பேச்சு நிக்கட்டும் அதோட அங்கேயும் நிறுத்தட்டும் என்ன செய்வ நீ என்னையா செய்வ இனி ஒரு வார்த்தை அனாவசியமா பேசினா துண்டு துண்டா வெட்டி இந்த பழத்தை வீட்டுல புதைச்சு போட்டு போயிரும் பையன் உடுத்த கடனுக்காக காட்டையும் வீட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டு என்ற ஐயனை ஊரை விட்டு ஓட்டினதே நீ தான் கேள்விப்பட்ட அன்னைக்கே உன்ன ரெண்டு துண்டா வெட்டி என்ற கழுத்து மேட்டிலே புதைச்சிருப்பேன் என்ற அம்மா கூட பிறந்தவனாச்சேன்னு உன்ன சும்மா விட்டேன் நிக்காத ஓடி என்ன செய்வ ஐயடியா குடிச்சா குடி காண மாட்டா என்னமோ துள்ளி என்ன டேய் செங்கோடா எங்க பண்ணையாரையடா இப்படி பேசிட்டு இருக்கற வாடா வா நீ ஏதாவது எக்கு தப்பா பேசுன பல்ல கழட்டி கையில குடுத்து போடுவோம் ஓடி போயிடா நீ யாரடா என்ன பேச என்ற தகலால தலை குடுக்கறதுக்கு நீ யாரா டேய் செங்கோடா கடைசியா சொல்றேன் எங்க பண்ணையாரை எதையாவது பேசிட்டு இருந்த அப்புறம் என்ன நடக்குமோ என கேக்குறியா ஏய்
நீ எங்க செங்கோடர ஒரு வார்த்தை தப்ப பேசல உன் தலை காம போயிடும். உன்னை யாரு வரச்சிருந்தீங்க? உன்னை யாருடா இங்க கூப்பிட்டா? நான் எங்க பண்ணையாருக்காக வந்தேன். நான் என் செங்கோடருக்காக வந்தேன். டேய் முனியப்பா, நீ இவ்வளவு தூரம் பேச வந்துட்டியா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்தலை அடிக்காம அடிச்சு போடுவாங்கல்ல பெரிய சுப்பாய்க்கு அம்மா அண்டைய பொழந்து போடுவா. ஆமா யார நிறுத்துடா நிறுத்துடா. ஓ நான் மரியாதையா சொல்றேன், இந்த இடத்தை விட்டு நீ வீட்டுக்கு ஓடுறியா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவா? உன்னை வெட்டி கொலைச்சிடுவேன், உயிரால மாத்தி விடுவேன். என்ன கோவம் என்ன கோவம்? உங்க கோவத்தை பார்த்து நானே அசந்து போயிட்டேனுங்க. ஆமாங்க, நானும் பண்டையார் சண்டை போட்டுக்கிறது போய் நீங்களும் மாயாண்டி அடிச்சு போயிட்டீங்களே என்னமாமா? உனக்கு தெரியாத அப்புறம் அந்த பயலை தலை இல்லாத முண்டமா பாக்கணும், அப்பதான் என் மனசே ஆறும். அதுக்கு இடக்கு விடுங்க செங்கோட. உனக்கு ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னங்க? பண்ணையாருக்கு எல்லா வசதியும் இருக்கு, அதோட எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு படிச்ச பையனும் இருக்கான். அவன் என்னத்தங்க அதிசயமா படிச்சு கிழிச்சு போட்டா என்ற பிறந்தவன் இல்லீங்களா? என்னத்தான பொண்ணுதானே. இந்த பாரு செங்கோட, உன்ன நம்பித்தான் உங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் இருக்காங்க. உனக்கு இப்படி திடீர் திடீர்னு கோபம் வந்துடுது. ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அந்த ரெண்டு பொண்ணுங்க நிலைமை என்ன ஆவறது? யோசனை பண்ணி பாத்தியா? அதனால இனிமே இப்படி தனியா புறப்பட்டு வந்துடாத. ஆமாங்க, இந்த சமாசாரத்தை உங்களுக்கு யாருன்னு சொன்னா? யாரு சொல்ல போறா? உன்னை கட்டிக்கிறவ தான் சொல்லுவா. யாருங்க? என் பொண்ணு ரெங்கம்மா. ரெங்கம்மாவா சொன்னார்? ஆமா. நான் வரணுங்க. உங்களுக்கு தெரியாதுங்க அந்த ஆளை பத்தி. நீ சும்மா வா. என்னங்க நீங்க போங்க. ஆமா மாயாண்டி, உனக்கும் மாமனுக்கு ஏதாவது வாங்கலோ? ஐயா நீங்க இருக்கேன்னு சும்மா விட்டேன், இல்லன்னா நான் கைகள் திருப்பாவன. சரி சரி, அதே நினைச்சுக்கிட்டு இருக்காத, கழுதைய விடு. ஐயா நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்றேன், இனிமே நீங்க இந்த செங்கோடம் போயிட்ட பேசக்கூடாது. ஏன் பேசினா அடிச்சு கழிச்சிருவானா? ஐயோ உங்க தரம் என்ன, அந்த பய தரம் என்ன? அவனை நான் கவனிச்சுக்கிறேன். நீ சொல்ற விஷயம் ஒண்ணுமே புரியலையா? என்ன விஷயம்னு கேட்டினா, அவன் என் விஷயத்திலேயே ஆரம்பிச்சிட்டான், அதனால அந்த பயலை இனிமே நான் தான் கவனிக்கணும் இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் முடிஞ்சு அந்த பயலை நான் பார்க்காம. இவன் என் நிழலு. நிழல வாங்கணும்னு நான் அவங்கள ரொம்ப கேட்டுக்கிறேன்.
கதை சொல்வாங்க, பெரும் கவிஞர் எல்லாம் காவியத்தில் இடம் கொடுப்பாங்க, காத்தடிக்கா போதும் என்னை காண பிடிப்பாங்க, கடிக்கா போதும் என்னை காண பிடிப்பாங்க, உன்னை கண்டா கூட முள்ள நினைச்சு முகம் துடிப்பாங்க. அம்மா அகிலாண்டம்
உனக்கு துட்டு கொடுக்காம ஏமாத்திட்டு போனாங்களே அவங்கள எல்லாம் பயமுறுத்தி மாயாண்டி அண்ணன் துட்டு வாங்கி கொடுத்தாரு அத நினைச்சு பாத்தியா என்ன நம்ம பசங்களே ஒரே அடியா வரட்டுற பின்ன தீவட்டி பசங்களுக்கு எல்லாம் பசி வந்துருச்சா எங்கேயாச்சும் போய் உழுந்து சச்சல்றதுதானே அப்படி எல்லாம் சொல்லாத என் கஷ்ட நஷ்டத்துக்கு எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிற பசங்க இட்லி வாங்கி சாப்பிட்டதுக்கு இன்னைக்கு தாப்பா உங்ககிட்ட முழுசா இந்த 5 ரூபாய் பார்த்தேன் தட்டைங்கடாட்டு தட்டை கொடுக்கணும் சொல்ல முத்து நீ போய் கலந்துக்கோ என்ன பார்த்தானோ இல்லையோ ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டானா அது மட்டுமா ரங்கம்மா அப்பா வந்துட்டான் அப்புறம் ஏய் நீ இந்த இடத்தை விட்டு ஓடிடுறியா உன்னை கொண்டு மாட்டுப்பான் அவ்வளவுதான் அவனும் ஒரே ஓட்டம் என்னப்பா பாவனமல ஊர்ல எத்தனையோ ஏரி குளம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த குட்டையில வந்து எருவ மாட்ட குளிப்பாட்டு கிட்ட நிக்கிறீங்க உனக்கு என்னடா தெரியும் நான் இன்னைக்குதான் பட்டு துண்டு எடுத்து இடுப்புல கட்டிருக்கேன் புதுசா சட்டை வெட்டி எல்லாம் போட்டிருக்கேன் இன்னைக்கு இந்த எருவாடு சேத்துல வந்து போச்சு எங்க சின்ன வயசுமா என்னடானா உடனடியா கழிவு கொண்டாடாங்கிறாரு நான் ஏறி குளத்துக்கு போனா என் வேட்டி சட்டை என்னடா ஆகிறது அழுக்கு விடாம தொழில் செய்யறியோ ஏண்டா தடா போடா போடா சரிதான் சொல்ல வந்துடும் ஆள போடுற ஆளு தெரிஞ்சு போய் நான் பட்ட பாடு இங்க மாத்திரம் என்ன வாடுது நீ கொடுத்த கடதாசி பெரிய அவங்க தெரிஞ்சு போய் நான் பிழைச்சதே மறுபடியும் தள்ளு பாவாய் அப்புறம் நம்ம சொந்த விஷயம் சிரிக்காத நீ சிரிச்சா எனக்கு பயமா இருக்கு பேசு பேசு பேசவே கொள்ளு இருந்தாலும் நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட போறதுல அடித்தாரா பூரம் காம்பரம் தலையில கனகாம்பரம் அடையாம்பரம் சிதம்பரம் இடுப்பில பீதாம்பரம் அடித்தாரா பூரம் தாம்பரம் தலையில கனகாம்பரம் நீ மறந்து புட்டே தூங்கினாலும் மமட்டியால எழுப்புறோம் பவச பார்த்து பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறோம் பவச பார்த்து பந்து போல பாஞ்சு பாஞ்சு
பாஞ்சு குவிக்கிறோம். மோட்டு போறோம் அப்புறம் தாரா போறான் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம் ஏகாம்பரம் சிதம்பரமும் இடுப்பில பீதாம்பரம் அடி தாரா போறான் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம் ஏகாம்பரம் சிதம்பரமும் இடுப்பில பீதாம்பரம் எடுத்த எந்த காரியமும் இனிமே ஜெயந்தான் உங்ககிட்ட கேட்காமலே எல்லா விஷயத்தையும் நானே முடிச்சிட்டேன் எந்த விஷயத்துக்குப்பா செங்கோடனை தீர்த்து கட்டுற விஷயம் ஐயோ என்ன பயாண்டி ஏன் ஏன் நீங்க பயப்படுறீங்க உங்க மேல ஒரு தப்பு வராம நான் பாத்துக்கிறேன் மயாண்டி என் மனசு ஒத்துக்கலப்பா என்ன இருந்தாலும் என் கூட பிறந்த தங்கச்சி மகன் அவனை நீ கொல்றேன்னு சொன்னதும் என் ரத்தமே துடிக்குதும் நீங்க ஒண்ணு உங்களை அடிக்கிறேன்னு சொன்ன உடனே என் உடலே துடிச்சுத உங்களை தாய் மாமன்னு கூட பார்க்காம உங்ககிட்ட சண்டைக்கு வர்றான் நான் எங்க மாமன் கூட பேசிக்கிட்டு இருந்தா என்கிட்ட வம்பு சண்டைக்கு வர்றான் என் முறப்பொண்ணு ரங்கம்மாளை கூட்டிட்டு போய் தனியா ரகசியம் பேசுறான் இதையெல்லாம் கண்ணால பார்த்த விற்பாடு இந்த மாயாண்டி சும்மா இருப்பானா இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க மாயாண்டி அதெல்லாம் முடியாது சொல்லுங்க இதுக்கு மாயாண்டி முள்ள பேசு உனக்கு முள்ள பேசவே தெரியல எந்த விஷயத்த எங்க பேசணும் எப்ப பேசணுங்கிறதே புரியது இல்லப்பா நீ ஒரு குழந்தை மாதிரி வா நீ வாய நான் சொல்றேன் எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா என்ன சொல்லுங்க தெருவுல எப்ப பார்த்தாலும் நாலு பய நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் நாம பேசுறது அவங்க காதல விழுந்துச்சுன்னா வம்புதானே இது என்னத்துக்கு நமக்கு மாயாண்டி நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு நீ எதை சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன் அந்த பயனை கொல்றேன்னு சொல்ற பாரு என் மனசு இடந்தரலப்பா என் மனசு இடந்தரல சரி அவனை முடிச்சிடுறேன் மொரி அதை வேணா செய்ய நீ எதுக்கும் உட்காந்து பேசு உட்காந்து பேசு சரி எங்க ஒரு ரூபா எடுங்க இது என்ன ஒரு ரூபாயா ஒரு ரூபா தான் ஒரு ரூபாயா பெரிய ரூபா கேட்டேன் பழைய ரூபாய் கேக்குறியா அது இப்ப வர்றது இல்லையப்பா இல்லைங்க பெரிய ரூபான்னா நூறு ரூபா நூறா நானே கொடுத்துறேன் பத்த வச்சிட்டியா ஓ பத்த வச்சிட்டேன் பத்த வச்சிட்டேன் பத்த வச்சிட்டேன் ஏன்பா நீங்க ஒண்ணு இந்த ஆளுகளுக்கு எல்லாம் கொடுத்த அந்த பய திமிர அடக்க வேணா அதுக்கா நூறு ரூபா ஆளை கொள்றதுன்னா ஐநூறு கால கைய ஒடிக்க முன்னூறு ஊமையடி அடிக்க இருநூறு வாய் மிரட்டலுக்கு நூறு அடப்பாவி இது என்னப்பா மளிகை கடையில சாமானுக்கு விலை சொல்ற மாதிரி மனுஷன் உயிருக்குள்ள விலை சொல்லிக்கிட்டு இருக்கிற நீங்க ஒண்ணு இந்த ஐட்டமே தனி நீங்க பணத்தை எடுங்க பணம் 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 எங்கப்பா போகுது வேலையை முடிச்சுக்கிட்டு வாய பணத்தை தர்றேன் நீங்க பேசிக்க செங்கோடம் போயிருக்கானே அவங்கிட்ட என் வீட்டு விவகாரத்திலே தலையிட மாட்டேன்னு ஒரு கடுதாசியில எழுதி வாங்கி கடுதாசிலே அப்புறம் அவன் தங்கச்சி கிட்டையும் என் மகனை கல்யாணம் பண்ண மாட்டேன் ஒரு வரி அந்த கடுதாசியில கோடியில எழுதி வாங்கி போதும் எனக்கு ஓ இன்னொரு விஷயம் இல்ல சொல்றது நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க கச்சிதமா முடியும் இந்த மாயாண்டி திட்டமே வெட்டு ஒண்ணுதான் துண்டும் ஒண்ணுதான் அது என்னப்பா வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு தெரியாதா உங்களுக்கு இந்த சித்திரவதைன்றாங்களே அது இந்த மாயாண்டி சட்டு புட்டுன்னு ஆக வேண்டி கையிலே வளவி எல்லாம் கலகலன்னு ஆடையிலே உன் காலிலே கொலுசு ரெண்டும் ஜதி தொடையிலே
அஞ்சு பானை தூக்கிக்கிட்டு காணாமே சுண்டு நை போட்டுக்கிட்டு போறவளே 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 பொன்னுரங்கம் என்ன புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம் போறவளே போறவளே பொண்ணு ரங்கம் என்ன புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம் காடு வயல படச்சு கலப்பையே படச்சா இந்த கன்னி பொண்ணையும் படச்சு உன் கண்ணு ரெண்டையும் படச்சா நேசமச்சா சொல்லு மச்சா என்ன மச்சா அப்படி பாக்குறீங்க ஏறு ஓட்டி சோறு காட்டும் ஆசை மச்சா மச்சா யாரு ஒண்ணு தாரு மாறா பேச மச்சா மச்சா ஏறு ஓட்டி சோறு காட்டும் ஆசை மச்சா மச்சா யாரு ஒண்ணு தாரு மாறா பேச மச்சா மச்சா தாரு மாறா பேசவல்லே பொண்ணு ரங்கம் கஞ்சி ஆறி போனா பிடிக்குமாயே சின்ன ரங்கம் ரங்கம் ஆறு மாறா பேசவல்லே பொண்ணு ரங்கம் ரங்கம் பொண்ணு ரங்கம் கஞ்சி ஆறி போனா பிடிக்குமாயே சின்ன ரங்கம் ரங்கம் தனியா போறியே ஏன் பொண்ணு ரங்கம் போனா தைரியமா திரும்பி வருவாச்சு நோரங்கம் தன்ன தனி போறியே ஏன் பொண்ணு ரங்கம் போனா தைரியமா திரும்பி வருவாச்சு நரங்கம் ரங்கம் மண்ணை நம்பி மறந்துக்கே பொண்ணு ரங்கம் அந்த மரத்து நிழல் குடியிருப்பா சின்ன ரங்கம் போறவளே போறவளே பொண்ணு ரங்கம் இன்னும் புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம் போறவளே போறவளே பொண்ணு ரங்கம் இன்னும் புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் நீ போடா கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லல என்றா செய்வ என்ன செய்யணும் Thank you.
பொறுத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அப்படின்னா என்னம்மா? அப்படின்னா அண்ணா, ஐயோ செங்கோடா, என்னப்பா இது? ஐயோ இவர் தான் பண்ணையார் பகை. ஐயோ ஐயோ அட கடவுளே, இந்த பையனை ஏண்டா இந்த நிலவை காலாக்கிறேன். அண்ணனுடைய ஆத்திரம் இப்படியா முடியணும்? ஐயோ இல்லம்மா, நடந்த வராதையா கேட்டுக்கிட்டு பேசுங்க. இது என்ன கேட்க வைக்கிறது? ஊர் பையக்கு ஆளாயிட்டோமே அப்பா. அம்மா நான் இவன் அடிக்கலம்மா. போய் வேற சொல்ல கத்துக்கிட்டியா? ஐயோ நான் போய் சொல்லிக்க, நான் இவன் அடிக்கலிக்கம்மா. ஐயோ செத்த போன மாதிரி இருக்கானே, இவங்க அப்பனுக்கு தெரிஞ்சு செங்கோடன் ஏன் இப்படி நிக்கிறாரு? தம்பி, செங்கோடன் தான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது. நோ நோ,
நடந்த விபரம் உங்களுக்கு பூராவும் தெரியுமா? ஏன் தெரியாது? செங்கோட உங்களை அடிச்சு தூக்கிட்டு போனதை மாயாண்டி பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணா. நான் பிறகு செங்கோட வீட்டுக்கே போய் கைது பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏன் சார், என்ன அடிச்சு கொல்லணும்னு நினைக்கிற செங்கோட அவங்க வீட்டுக்கு எதுக்கு சார் தூக்கிட்டு போனோம்? ஏட்டையா, தம்பி அடிபட்ட அதிர்ச்சியில ஏதோ உளருது, நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. அட பாவி பையன் மவனே, உன்னை அடிச்சு மண்டைய உடச்சதும் இல்லாம குழி தோண்டி புதைக்கிறதுக்கு அவன் வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டான். அத மாயாண்டி வந்து அந்த விவரத்தை சொன்ன ஒரு பாடு கேட்டே அவ கூட்டிட்டு போய் ஆச்சுக்கிட்டு வந்தா. அப்பா, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் தெரியும் இல்ல? ஸ்டேஷன்ல, போலீஸ் ஸ்டேஷன் தெரியுது இல்ல? ஏன் தெரியும்? அப்ப கொஞ்சம் சும்மா இருங்க. மாயாண்டி, என்ன செங்கோட அடிக்கிறத நீ கண்ணால பாத்தியா? செங்கோட என்ன அடிக்கிறத நீ கண்ணால பாத்தியா? அடிக்கிறத பாக்கல, தூக்கிட்டு போறத பாத்தது. அதனால அவர் தான் அடிச்சுட்டாரு முடிவு பண்ணிட்டியா? என்ன தம்பி, நீங்களே இப்படி சொல்றீங்க? ஏன் தம்பி, உங்க குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு ஏற்கனவே விரோதம். அந்த பையனை தவிர உங்களை வேற யாரும் அடிக்க முடியும்? சார், செங்கோடனுக்கும் எங்க அப்பாவுக்கும் தான் விரோதம். என்னுடைய எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தகராறும் கிடையாது. நடந்த விவரத்தை பூரா நான் சொல்றேன் கேளுங்க. செங்கோடன் கிட்ட நாலஞ்சு பேர் தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நான் தூரத்திலிருந்தே பார்த்து செங்கோடனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். அதே சமயத்துல எவனும் ஒருத்த முகத்தெல்லாம் துணியால மூடிக்கிட்டு செங்கோடனுக்கு தெரியாம அவரை பின்னாடி அடிக்க போனான். நான் அதை தடுக்கிறதுக்குள்ள அந்த அடி தவறு என் தலைமையில விழுந்துட்டு நான் மயக்க போட்டு விழுந்துட்டேன். அடிபட்ட என்ன சிகிச்சை பண்றதுக்காக செங்கோட அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கான். இதுதான் நடந்திருக்கும். ஏன் சார், இப்ப கூட உங்களுக்கு உண்மை புரியலையா? புரியுது தம்பி, நல்லா அப்புறம் கொடுத்துட்டப்பா. சந்தர்ப்பம் அப்படி இருந்ததுனால நீதான் அடிச்சுட்டே நினைக்க வேண்டிய ஏற்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிடப்பா, நீ வீட்டுக்கு போகலாம். செங்கோடா, உன்னை அடிக்க வந்தவங்க யாருன்னு உன்னால அடையாளம் சொல்ல முடியுமா? அது எப்படிங்க சொல்ல முடியும்? எல்லாரும் மனுஷன் மாதிரி தானுங்கிறதாங்க. நான் வீட்டுக்கு போய் எங்க அம்மாவை பாக்கணும், வரணும். சரிப்பா, போயிட்டோம். உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். உண்மை குற்றவாளிகளை ரொம்ப சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சிடுறேன். நீங்க வீட்டுக்கு போகலாம். எங்கேயும் எப்பவும் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பமே ஏற்படாது. நீங்க வாங்கப்பா. சொல்ல பொண்ணு, நீ ஏமா நட நட்டெல்லாம் எடுத்துட்டு நிக்கிற? ஒண்ணும் இல்ல பவளமல, அம்மாவுக்கு இன்னும் மயக்கம் தெளியல. நீ போய் நம்ம கிராமத்து வைத்தியர் கூட்டிட்டு வா. தங்கம், யோசிக்காது, இனியும் தாமதிக்காது. உன் தாய் மூர்த்தி தெரிந்து எழுவதற்கும் மனதை தைரியப்படுத்திக்கும், தற்கொலைக்கு தயாராகிவிடு. தாய்க்கும் தமையனுக்கும் முன்னால் வரும் இடையூர் ஒன்று இரண்டல்ல, தங்கம் ஒன்று இரண்டல்ல. அம்மா, என்னை தேட வேண்டாம். என் முடிவை நினைத்து யாரும் அழ வேண்டாம். என் இறுதி வணக்கம் தங்கம். நீங்களும்
ஆமைன்னு வேற கூப்பிட வந்துட்டான் மானங்கட்ட அதோட பேச்சு நிறுத்தி போட்டு நிறுத்தலைனா நிறுத்தி போடு நான் நிறுத்தலைனா என்ன செய்வே நான் உன்ன மாமான் கூப்பிடுறது உனக்கு பிடிக்கல நான் நிச்சி நிறுத்தி போடு நான் நிறுத்தி போடுறேன் ஆனா மறுவாதியாங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சு போட்டு மாதிரி சொல்லி பாரு கல்யாணமா ஏ செங்கோடா இந்த பேச்ச இங்க வந்து பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதியன்றா தகுதியும் ஏ மவனும் ஓ தங்கச்சும் புருஷ முச்சாதியா வாழ முடியாது வாழ கூடாது பாழ விட மாட்டேன் ஆமா மறுபடியும் அப்படி சொல்லாது அப்படித்தான் சொல்லுவேன் மறுபடியும் அப்படி சொல்லாதே என்ற பிறந்த தாண்டி மாட்டா செத்து போயிடுவான் வீணால ஒரு பொண்ணு பாவத்துக்கு ஆளாவாத நீ நீயும் நானும் வேணாலும் விரோதியாவே இருந்து போறான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சு போடு அவங்க ரெண்டு பேரும் பிரிக்காது ஆமா இந்த ஜென்மத்துல ஓ நினைப்பு நிறைவேறாது அதுக்கு இந்த தகுதியை போய் சரி சொல்ல மாட்டாட்டா போறிய அண்ணையாரு பிறந்தவளுக்காக இத்தனையும் நான் பொறுத்துக்கிறேன் இல்ல எனக்கு வர்ற கோபத்துக்கு இரமணி இந்த பெரிய மனுஷன் என்னத்தான் முடிவு சொல்ற பாத்து போட்டு போயிடலாம் முடிவா தான் சொல்றேன் உன் தங்கச்ச கூட்டிட்டு தரத்தை விட்டு ஓடிடு நிக்காத நான் கடைசியா சொல்றேன் अड़े அவளை தடுத்து ஒரு கைய மாறிக்கு போடுவே நடக்கி பாமணி அடே மானங்க சென்னா செங்கோலா அவளை தேடி வந்துட்ட அவளுக்கு என்ன மனுச்சு போடு சின்ன பிள்ளைத்தனமா தெரியாதனமா பேசி போட்டுருங்க என்ன இருந்தாலும் நான் உங்க தங்கச்சி பையன் தானுங்க வேணும் நான் உங்க பண்ணை ஆளுங்களை கூப்பிட்டு என்ன இந்த மரத்திலேயே கட்டி போட்டு அடி அடிட்டு அடிச்சு கொண்டு போடுங்க अंदिंग எங்கயா போறான் வேறன் சொல்லலீங்க எந்த பக்கம் ஏ போறா இந்த பக்கம் தானுங்க ஐயோ அட பாவி பயலே உன்னை நம்பி நான் நாசமா போனனே என்ன கர்தா இருந்தாயின் சொல்லியா விளையாடியா இல்லங்க விளையாடிங்க படியா படுத்து தொலை எங்கள் பிரிவை நினைத்து யாரும் வருந்த வேண்டாம் எங்களை தேடவும் வேண்டாம் கண்ணன் சங்கம் ஐயோ என் தலையில கல்ல தூக்கி போட்டு போயிட்டார் ஐயா கண்ணு பா நின்னுகிட்டு இருக்கியே போய் தேடி பிடிச்சு போட்டா அக்கிரமத்தை அளவுக்கு மீறி செய்யறவங்க அதிக நாள் வாழவும் முடியாது ஏன் முடியாது
நீ நானும் புருஷ முஞ்சாதியா வாழத்தான் போறோம். அதை இந்த ஊர் ஜனங்க பார்த்து. அட பாவமே இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்து போச்சு. பார்க்க சைக்க முடியலையே அப்படின்னு ஓ நழுவாங்க. நீரும் போய் பையனை கண்டுபிடிக்காம வந்திருக்கிறீரே நீர் உயிரோட இருக்கலாமையா சொல்லிடுங்களே
ஆறு குளத்துல விழுந்து சாவலா ஐயா நாக்க புடிச்சிட்டு சாவலா ஐயா 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 மாயாண்டிங்கன்னு சரி நீ எப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேன் 460 அகிலாண்டத்தை ஸ்டேஷனுக்கு கொண்டு போ மாயாண்டி எங்க இருக்கிறான் நான் தேடி பிடிச்சு கொண்டு வரேன் ஒரே பையன் கண்ண மூடினான்னு கேள்விப்பட்ட உடனே நான் வாழ விரும்பல செக்கோடா இவனை நினைச்சு சிறுக சிறுக நான் உசுர விடுறதை விட நீயே என்னை சாகடிச்சு மகனோட அப்பனும் உசுர விட்டாங்கிற நல்ல பேர் இப்பவாவது எனக்கு கிடைக்கும் அதுக்கு முந்தி நீயும் உங்க அம்மாவும் என்ன மனப்பூர்வமா மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்க ஆனா ஒரே வார்த்தை
ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தேன். நான் அப்பவே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அப்படி நீங்க கல்யாணம் செய்து வைக்கிற உண்மையா இருந்தா நாங்க இப்பவே பழச்சுக்கிறோம். நீ படிச்ச பொண்ணு தாமா புத்திசாலிதா. நீ ராஜா எங்க எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிய அப்பா. நீ என்ன தாமச உடனே பூத்தத்துக்கு நாள் பாருங்க. ஆடுவேட்டி இனிமே என் மருமவன் செங்கோட இருக்கானே அவன் சொன்னா எல்லாம் சரிதான். ஆமாங்க மாமா இனி தாமசமே பண்ணக்கூடாதுங்க. தாமசம் பண்ணா மறுபடியும் சத்து போனாலும் போயிடுவாங்க. இனிமே நாங்க சாகவே மாட்டோம். என் கண்ணு அப்பா இப்பதானுங்க எனக்கு சந்தோஷம் ஆச்சு. செங்கோடா இந்த உலகத்துல யாரு வேணாலும் சந்தோஷமாயிருக்கலாம் ஆனால் நீயும் ரெங்கம்மாவும் சந்தோஷமாயிருக்கலாம். விட மாட்டேன். அப்பா மகராசி மகர